தண்டர் தைஸ் ஒர்க் அவுட். எஸ் ஸோ நீங்கள் ஒரு 90s கிட்ட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த சீன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா ரம்பா தைஸில் நம்மளோட தைஸ். ஸோ அதை டோன் பண்ணுற மாதிரியான ஓக்கோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இந்த ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நமக்கு 3 ரவுண்ட் இருக்க போதுங்க. ஸோ உங்களால் எவ்வளோ பண்ண முடியும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து 1 ரவுண்டில் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்ட் வரையும் பண்ண முடியலாம் பண்ணலாம், இல்லை 3 ரவுண்டு உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் தரலாம் பண்ணலாம். 3 ரவுண்டுமே உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி இந்த 3 ரவுண்டுமே 1 வாட்டி பண்ணனாலும் பண்ணலாம். அண்ட் இதில் இருக்க எல்லா எக்ஸசைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 40 செகண்ட்ஸ் வரையும் இருக்குங்க. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துப்போம். ஆஸ் வெல் அஸ் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மசில் பேஸோட ஒரு புது வே ப்ரோட்டீன் பற்றி நம்ம பார்க்கலாம். பட் அது லாஸ்ட்டாக இப்போ நம்ம ஒர்க்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரவுண்ட் ஒனோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட். இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து நம்ம டவுன் பண்ணிட்டு இந்த மாதிரி அப் பண்ணோம். அண்ட் இந்த எக்ஸசைஸ் பேர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லஞ்ச் லிஃப்ட். இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸில் வந்து லஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி காலை வந்து லிஃப்ட் பண்ணணும். சூப்பர், நல்ல ஸ்டார்ட். இப்போ வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் பேர் பார்த்தீங்கன்னா சுமோ ஸ்குவாட்ஸ். இந்த மாதிரி நம்ம காலை வந்து வைடாக வச்சுட்டு நம்ம அதே மாதிரி ஸ்குவாட் பண்ண மாதிரி நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அதே சுமோ ஸ்குவாட் தான். பட் ஒரு சின்ன ஒரு வேரியேஷனோட நம்ம இந்த சுமோ ஸ்குவாட் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து எண்ணில் வந்து ஜம்ப் பண்ணுவோம். எஸ், இதே மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸ் பேர் பார்த்தீங்கன்னா சைட் லஞ்சஸ். நம்ம லஞ்சஸை பார்த்தீங்கன்னா ரெண்டு காலையும் வந்து சைடில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். சூப்பருங்க, இப்போ ஒரு 10 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ரவுண்ட் 2. ஓகே, ரவுண்ட் 2 ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ஜம்ப் இன் அண்ட் அவுட். ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்குவாட் ஒன்று பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி இன் அண்ட் அவுட் வந்து நம்ம லெக்ஸில் பண்ணுவோம். உங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தைஸில் இன்னர் தைஸ்லாம் வந்து நல்லா ஃபீல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம்.
ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா லஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம இந்த மாதிரி லஞ்ச் பண்ணோம், ரெண்டு காலையும் வந்து நம்ம மாற்றி மாற்றி நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ஹோல்டு. ஸோ ஜஸ்ட் வந்து அந்த ஸ்குவாட் பொசிஷன் வந்து நம்ம அப்படியே ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணணும் ஒரு 30 செகண்டுக்கு. அந்த பெயின் வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர். இப்போ வந்து ஒரு 10 செகண்ட் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸ் பேர் என்ன பார்த்தீங்கன்னா இன்னர் தை லெக் ரைஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு படுத்த பொசிஷன் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி காலை வந்து ரைஸ் பண்ணும்போது அந்த இன்னர் தை வந்து நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பேர் பார்த்தீங்கன்னா இன்னர் தை ஓப்பனர். ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து நம்ம வந்து காலை வந்து நல்லா ஓப்பன் பண்ணும்போது அந்த இன்னர் தை வந்து நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ மாற்றி மாற்றி கண்டினியூஸாக பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னர் லெக் சர்க்கிள். ஸோ நம்ம அதே மாதிரி வந்து ஒரு படுத்த பொசிஷன்லேயே வந்து நம்ம லெக்ஸை பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலர் மோஷனில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம். ஸோ நமக்கு சூப்பராக அந்த இன்னர் தை வந்து நல்லா ஒர்க் ஆகும். அண்ட் அகெயின் மாற்றி மாற்றி ரெண்டு கால்லையும் பண்ணிக்கோங்க. வேற லெவலுங்க. இப்போ வந்து ஒரு 10 செகண்ட் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபைனல் ரவுண்ட் 3. ஸோ ரவுண்ட் 3 ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஹைட்ரண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு முட்டி போட்ட ஒரு பொசிஷன் நம்ம வந்துட்டு நம்ம இந்த மாதிரி காலை பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்ம ரைஸ் பண்ணோம், ரெண்டு காலையும் வந்து மாற்றி மாற்றி கண்டினியூஸாக பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாட் ராக்கர். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா முட்டி போட்டு நல்லா கிரவுண்ட் பொசிஷன் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம பண்ணும்போது நல்லா குவாட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தொட பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். சூப்பருங்க. இப்போ வந்து ஒரு 10 செகண்ட் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் ரவுண்ட் 3 லாஸ்ட் எக்ஸசைஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் தை லிஃப்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு படுத்த பொசிஷன் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி சைட்லேருந்து நம்ம லெக்ஸை வந்து ரைஸ் பண்ணோம், மாற்றி மாற்றி ரெண்டு காலம் வந்து பண்ணிக்கோங்க.
அவ்வளோதாங்க. சூப்பரான ஒர்க் அவுட், வேறு லெவல் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மசில் பிளேஸோட பயோசைம் பர்ஃபார்மன்ஸ் வே பார்த்திங்கன்னா இப்போ நான் ரீசெண்டாக வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் ஷேக்காக வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி நமக்கு அந்த ப்ரோட்டீன் வந்து நமக்கு வெயிட் லாஸுக்கு மசில் பில்டிங்க்கெலாம் சூப்பராக ஹெல்ப் பண்ணணும். உங்கள் எல்லாருக்குமே நமக்கு அது தெரிஞ்சிருக்கும். அண்ட் எஸ்பெஷலி இந்த மசில் பிளேஸோட பயோசைம் பர்ஃபார்மன்ஸ் வேல பார்த்திங்கன்னா நமக்கு 25 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பெர் சர்விங் வந்து நமக்கு கிடைக்கிறது. ஆல்சோ இந்த வே பார்த்திங்கன்னா நமக்கு என்ஹான்ஸ்டு அப்சார்ப்ஷன் ஃபார்முலாவோட வரதுனால நமக்கு வந்து இந்த ப்ரோட்டீனாக நல்லா அப்சர்வ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் இந்த பிசிடபிள்ஏலாம் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி கிளினிக்கலி டெஸ்டட் அண்ட் ப்ரூவ்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த யூஎஸ்ஏவோட லேபரா டெஸ்ட்லேயும் வந்து இது சர்டிஃபைடாக இருக்குது. இந்தியாவிலே ஒரு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ப்ரோட்டீன் வந்து இது ஆகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 1900 ரேஞ்செலாம் வருது. ஸோ ப்ரைஸ் வைஸில் இது நல்லா இருக்குது. அண்ட் வந்து நம்ம டெஃபினட்டாக ப்ரீ ஒர்க் அவுட் போஸ்ட் ஒர்க் அவுட்டாக கூட நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் சேது 30 அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஹோப்லி இந்த ஓகேட் பார்த்திங்கன்னா உங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஆஸ் வெல் அஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கெல்லாம் இந்த ஓகேட் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேரும் பண்ணி விடுங்க. ஆஸ் வெல் அஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச், இந்த ஓகேட் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு உங்கள் நேம் அவர் உங்கள் வெயிட் வந்து கூட அது கூட வந்து டைப் பண்ணி ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு இந்த ஓகேட் நீங்கள் ட்ரை பண்ணி முடிச்சப்பறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே கமெண்ட் வந்து நீங்கள் வந்து திருப்பி ஒரு கமெண்ட்டை போடுங்க. ஸோ மற்றவங்களுக்கு வந்து இது எப்படி இருந்துச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வருங்க. ஸோ நான் ஒன்று ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட வந்து பார்க்கறேன். இப்போ கிளம்புறேன். டாடா, பை பை, see you.